உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் பின்னணி குரல் கலைஞரான ஹேம மாலினி, புதிய வார்ப்புகள் ரதி அக்னிஹோத்ரி, அந்தைய நாட்கள் அம்பிகா, திசை மாறிய பறவைகள் சுமலதா என்று அந்த காலகட்டத்திலே பல முன்னணி கதாநாயகர்களுக்கு குரல் கொடுத்தவர் தான் பின்னணி குரல் கலைஞரான ஹேம மாலினி. வண்டி சக்கரம் படத்தின் மூலம் கவர்ச்சி புயலாக தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்த சில்ஸ்மிதாவினுடைய எல்லா திரைப்படங்களுக்கும் பின்னணி குரல் கொடுத்தவர் இவர்தான். ஒரு பின்னணி குரல் கலைஞராக தமிழ் சினிமாவிலே தான் சந்தித்த அனுபவங்களை பற்றியும், சில்ஸ்மிதா எப்படிப்பட்ட பெண் என்பதை பற்றியும், சில்ஸ்மிதாவோடு தனக்குள்ள நெருக்கமான நட்பை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஹேம மாலினி. சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். சினிமா துறைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத நீங்கள் எப்படி சினிமா உலகுக்கு வந்தீங்க? ஆக்சுவலி இது நடிப்பு ஆர்வம்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா 5 வயசில் எங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து வீட்லேயே பாட்டு வாத்திய டான்ஸ் வாத்திய எல்லாம் வச்சு வீட்லேயே கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம் எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு 9 இயர்ஸ், நான் வந்து 53 போர்னு. அப்போ வந்து 9-னா 63 வந்து அழுவூர் ராமையா பிள்ளை, மாணிக்க விநாயகம் அவர் தலைமையில் நான் என் சிஸ்டர் சொன்ன தாரானு பாம்பேயில் இருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் அரங்கேற்றம் பண்ணினாங்க. அப்பா வந்து முத்துப்பேட்டையில் பெரிய லேண்ட்லார்டு, சோமுதேவர்னு பேர். சினிஃபீல்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ், பழக்கம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது சினிஃபீல்டுன்னு சொல்கிறத விட இண்டஸ்ட்ரியில் எம்ஜிஆர், கருணாநிதி ரொம்ப க்ளோஸ், வந்து பெரியார், எம்ஆர் ராதா, அவங்க எல்லாமே. அது எப்படின்னா அங்கே இங்கேருந்து அந்த சைடு மல்லியம் கலைஞருக்கும் ரொம்ப நெருக்கமானவர், இல்லை ரொம்ப திருவாரூர் தானே கலைஞர். அவர் ரொம்ப, அப்பா வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தாங்கன்னா கருப்பண்ணன் கலைஞர்கிட்ட பிஆர் இருப்பார், அவர்கிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் யார் கொடுத்தாலும் உடனே சிரிச்சுட்டு நீட்டு வரான் கலைஞர் அண்ணன், அவர்கிட்ட உடனே வேலை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மியூசிக் இந்த நாலேஜில் வந்து நாங்கள் வந்து இதேச்சியாக எங்களுக்கு இந்த சினிமாவுக்கு வரணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு நோக்கமே கிடையாது. நான் நடிக்க வர்றதுக்கு முன்னால் சினிமாவே பார்த்தது கிடையாது எங்களுக்கு. இதுவே கரெக்டாக இருக்கும், காலையில் 4:30 எழுந்திரிச்சா பாட்டு கச்சேரி, பாட்டு கற்றுக்கணும், அப்புறம் குளிச்சுட்டு ஸ்கூல் போகணும், ஸ்கூல் போயிட்டு வந்து குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும், சாயந்தரம் பரதநாட்டியம் படிப்போம், இவ்வளோ தான் எங்களுக்கு. விளையாடுறதுலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ எதேசியாக நாங்கள் வந்து திருப்பதி போகிறதுக்காக இங்கே வந்தோம். நாங்கள் 1969-70 லாயன்ஸ் ரோட்டில் டிகே சண்முகம் அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு முன்னால் அங்கே அப்பாவோட ஃப்ரெண்டு இருந்தார். அங்கே நாங்கள் ஹோட்டல்லெலாம் தங்க மாட்டோம், எங்கள் பாட்டிலாம் ரொம்ப ஆஜாரம், அதனால் ஹோட்டல்லாம் தங்க மாட்டோம். அங்கேயே தங்கி திருப்பதி போயிட்டு வர்றதுக்காக ஒரு 2-3 அங்கே தங்கி இருக்கும் போதே எங்கள் டான்ஸ் மாஸ்டர் கூடயே வந்திருந்தார். ஸோ சாயந்தரம்னா வழக்கம் போல் அந்த டான்ஸு. அப்போ வந்து இதில் வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் இப்போ கேட்ட மாதிரி சொன்னிங்கன்னா, ஒன்று விதி, ரெண்டாவது வந்து அந்த என்னடி முனியம்மா பாட்டு பாடினார்ல டிகேஎஸ் நடராஜா அண்ணாச்சி, அவர் வந்து அங்கே அண்ணாச்சி வீட்டுக்கு போவார். டி கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே உள்ளே வந்து அம்மா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, பாட்டி அம்மா எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அவங்க வந்து பாட்டை பார்த்துட்டு டான்ஸை பார்த்துட்டு இவர் போய் சண்முகம் அண்ணாச்சி கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணாச்சி கூப்பிட்டு அவங்க வீட்டில் கலைவானேன் புகழேந்தி, நாங்கள் எல்லாமே அப்போ எல்லாம் அப்போ கமல்தும் அங்கே வருவார். அந்த இதில் நாங்கள் எல்லாருமே அப்படியே பாடினோம். எதேச்சியாக ராஜராஜ சோழனில் வந்து மனோரமாச்சி பண்ணாங்க இல்லையா, அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒரு அக்கா ஊருக்கு போனவங்க வரலை. அப்போ என்ன கேட்டார், நீ இந்த இதில் நடிக்கிறியாம்மா ட்ராமாவில் அப்படின்னாரு. ஆ நடிக்கிறேன், எனக்கு தெரியல, ஆ நடிக்கிறேன் அப்படின்னு டைலாக் சொல்லி கொடுத்தாங்க. காலையில் ரிஹர்சல், சாயந்தரம் ட்ராமா, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அப்படியே என்ன நார்மலாக அப்படியே பேசி கிண்டல் பண்ணுறது. அந்த ட்ராமாவில் நடிச்சுட்டு அப்புறம் வந்து அண்ணாச்சி வந்து ரொம்ப
நல்ல திறமை இருக்கு, இதை எதுக்கு ஊரில் வச்சிட்ருக்கீங்க, இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது இல்லையா, அந்த சுட்ட சம்பவங்கள் கலைஞருக்கு ஃப்ரெண்டுன்னு கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி யார் சொன்னால் எம்ஆர் ராதா அப்பா கேட்பார் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று வரும்போது எம்ஜிஆர் சாருக்கு வந்து அப்பா பேரை சொல்லியிருக்காங்க, அவர் சொன்னால் தான் கேட்பாங்க. ஏன்னா 1930s எம்ஆர் ராதாவும் அவன் அப்பாவும் எங்கள் அப்பாவும் நல்ல பழக்கம், அந்த ஊரில் வர்றது தங்குறது அண்ணன் தான் கூப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் சொன்னால் தான் என்ன 4777 வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டியில் ராதிகா மாமா சுனில் இருப்பார், அவர் நான் அம்மா அப்பா தாரா நாங்கள் 4 பேர்தான். எம்ஏ முத்துன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் டெய்லர் ராயப்பேட்டையில் கொலகாரம்பேட்டை அங்கே வீடு வாடகைக்கு அவங்களே பார்த்து எடுத்து நாங்கள் இங்கே வந்து அப்புறம் ட்ராமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே அப்படியே வரும்போது இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ அன்னிய வேளாங்கண்ணி படத்தில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எம்ஆர் ராதாட்ட என்ன சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அவங்கள, சுட்ட சம்பவங்களை பற்றி வெளியில் வந்து மறுபடியும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு எம்ஆர் ராதா. பேச்சை குறைச்சி அந்த மாதிரி இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது, அவரை கண்ட்ரோலில் வைக்கணும்னா இவர் இங்கேயே இருக்கணும் அப்படி ஒரு பாண்டிங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எம்ஆர் ராதாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு க்ளோஸ் பாண்டிங். இவர் சொன்னாதான் இவர் சொன்னாதான், ஏன்னா இது ஏற்கனவே இதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னா ரத்த கண்ணீர்லேயே வந்து பிஏ பெருமாள் கிட்ட போய் நடிச்சுட்டு இந்த டிராமா நடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அமௌண்ட் இந்த நார்மலாக இப்போ அந்த கொஞ்சம் கூட அப்போ யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா அண்ணன் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னோடனே அப்பா வந்து சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த ஃபோன் இல்லையே ஆனவொன்னு காரில் வந்துடுவாங்க, அங்கேருந்து காரில் கிளம்பி வந்துடுவார், அப்புறம் வந்தவுடனே சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடிச்சிருவார். இந்த பாண்டிங்க்கு என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னா, ஒரு காங்கிரஸ்காரங்க வந்து அவரோட நாடக கொட்டகையை அங்கே வேதாரண்யத்தில் போட்டிருக்கும்போது ஃபுல்லாக குளுத்திட்டாங்க. இது நானே அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்லி எங்கள் அண்ணெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட சம்பவம் தான் இது. அப்போ வந்து 1930 something வந்து பணம் கொடுத்து அந்த ஆர்எம்எஸ் நாடக சபான்னு தான் அவர் கடைசி வரைக்குமே நாடக சபாவை போட்டாராம். இது வந்து எனக்கே தகவல் தான் இது தெரி, அதனால் நாங்கள் மெட்ராஸுக்கு வர வேண்டிய ஒரு இது வந்து இங்கே வந்து நான் ட்ராமாவிலலாம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அன்னை வேளாங்கண்ணி படத்தில் வந்து ஒரு தங்கப்பன் மாஸ்டர் ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு புதுசாக அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் டான்ஸ் ஆட போனேன். அப்படியே ஒன்று ரெண்டு படங்கள், அப்புறம் முக்தா ஃபிலிம்ஸ் அந்தரங்கமில் வந்து தஞ்சாவூர் பொண்ணு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில். ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் ட்ராமா, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நான் பாண்டூரங்கண்ணா, நாங்கள் அமையப்பு முதலி ஸ்ட்ரீட்டில் ராயப்பேட்டையில் இருந்தோம், அங்கே நான் பாண்டூரங்கண்ணா அவர் இருந்தார் பேராசிரியர், அவர் போட்ட ட்ராமாக்கள், அப்படியே ட்ராமாக்களில் நடித்தோம். படங்களை தென்னங்கீற்று படத்தில் நடித்தேன் கரும்புவில். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் நானும் தாராவும், தாரா அவ்வளோ நடிக்கலை, அவளுக்கு வந்து நடிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்தது சின்ன சின்ன இந்த இது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேரக்டர் ஜெயதேவி படத்தில், கோபி மணிசேகரன் சார் படத்தில், தென்னங்கீற்று வந்து தமிழ் கன்னடம் ரெண்டுமே சைமில்டேனியஸாக. ஸோ அப்படியே நடிச்சிகிட்டு இருந்தேன், அப்படியே நடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டேஜ் ட்ராமா நடிச்சிட்டு இருந்தேன். இன் பிட்வீன் தட் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஒருவேளை ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து டைப்பிஸ்ட்டு, ஏன்னா வந்து எனக்கு படிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பட் நாகப்பட்டினத்தில் வந்து காலேஜ் கிடையாது, வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன்ட்டார் அப்பா, அங்கே மாயவரம் போய் தான் படிக்கணும் அனுப்ப மாட்டேன்ட்டார். ஸோ டைப்பு தமிழ் டைப்பு இங்கிலீஷ் டைப்பு அக்கௌண்டன்சி ஷார்ட்ஹேண்ட் எல்லாமே நான் கற்றுட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்தில் எம்எஸ் பாஸ்கரன் சென்னையில் இருந்தாரா? இல்லை, நாங்கள் வந்து அவர் வந்து அங்கே ஊரில் படிச்சுட்டு இருந்தார் நாகப்பட்டினத்தில், அங்கே ஸ்கூலில் வெளிப்பாளையம் அங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் என்ன என்ன இல்லை இல்லை ரெண்டு பிரதர் நான் ஃபஸ்ட்டு, எனக்கு அடுத்தது தாரான்னு சொல்லிட்டு அவளை எனக்கு 1954 அவ அதுக்கு அடுத்தது 1957 எம்எஸ் பாஸ்கர், அதுக்கடுத்தது ஆர்எம்எஸ் கிரிதரன் சொல்லிட்டு அவன் வந்து இந்த ஃபீல்ட்லேயே வரல. ஆனால் நாங்கள் வீட்டில் பாட்டெல்லாம் கற்றுக்கும் போது அவன் மிருதங்கம் வாசிப்பான், பாஸ்கர் வயலின் கற்றுக்குவான், நாங்கள் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேரும், அப்படி நாங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இவரு சோமு மதை சோமு வந்து வீட்டில் வந்து நாங்கள் பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கிரிதரன்கிற தம்பிக்கு கலியுக நந்தின்னு அப்படி இந்த அப்பெல்லாம் அந்த பட்டம் கொடுப்பாங்கல்ல அப்படியே கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுக்கு பரதநாட்டியம் அரங்கேற்றத்துக்கு வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆடலிசை வல்லவி மாதிரி ஆன் தி ஸ்டேஜ் பட்டம் கொடுத்தாரு. ஸோ அதுதான் சொல்கிறேனே, எதுவுமே தெரியாமல் வந்ததுனால அந்த மதிப்புகள்லாம் இப்போ ஒத்துத்தரும் வாங்கும்போது தான் தெரியுது, பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே படிச்சுட்டு இருந்தார் பாஸ்கர் ஊரில். அதுக்கப்புறமா வந்து அவர் லேட்டர் ஆன் தான் 1974 அந்த மாதிரி 10th தான் இங்கே வந்து கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தார் அவர். நான் இப்படி நடிச்சிட்டு இருந்தேன், ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே ஸ்டேஜ் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து கான்ட்ராக்ட் தானே போடுவாங்க, அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் தூர்தர்ஷன் ஓப்பன் பண்ணாங்க 75. இங்கே ஆண்டியை பண்ணு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து இந்த என்னோடய டைப்பிஸ்ட் அந்த இதுக்காக இங்கேருந்து அங்கே தூர்தர்ஷனுக்கு கூட்டு போயிட்டார். அங்கே போய் நியூஸ் செக்ஷனில் தமிழ் ஹைஸ்பீடு ஜானகி மேடம் சோபனா ரவியோட அம்மா தமிழ் ஹைஸ்பீடு எனக்கு அதனால சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்ல சொல்ல நான் அடிச்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது சிரஞ்சீவி விஎஸ் ராகவன் ட்ராமாவில் வந்து நாகேஷ் ஹீரோவன் நடிப்பார், நான் ஹீரோயின். நாங்கள் என் தங்கச்சி வந்து நாகேஷுக்கு தங்கச்சி, நாங்கள் ஸ்டேஜில் பயங்கர கலாட்டெல்லாம் சொந்த டைலாக்லாம் சைலண்டாக போட்டு அப்போ தார பயங்கரவாள் ஏதாவது பேசும்போது கவுண்டர் அடித்து விட்டுருவோம் நாங்கள். அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னால் நடிக்க முடியாது, நாகேஷ் உள்ளே வந்து திட்டுவார், நான் எவ்வளோ சீரியஸாக நடிச்சிட்டு இருக்கேன், அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து கூத்துக்கட்டி அடிக்கிறேன் அப்படின்னு ஓட ஓட துரத்தி அடிப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ராமாவிலலாம் நாங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், விஎஸ் ராகவன் ட்ரூப்பு, அதே மாதிரி வி கோபாலகிருஷ்ணன். ஸோ அந்த டைம் எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க ஜெய்சங்கர் சார் கூட வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அப்போ அந்த ஹீரோலாம் வந்து நைட்டில் வந்து தான் டப் பண்ணுவாங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டிங்க்கு போகிறது. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு ஜெமினி மாமா அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது மூலமாக தான் ஜேவி எங்கள் குடும்பத்துக்கே பழக்கம். அதே மாதிரி ஜெமி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாலையா எல்லாம் பழக்கம். ஆன்லைன் இங்கே வேலை செஞ்சுமா அப்போ தான் செந்தாமரை சார் ட்ராமாவில் நான் நடித்தேன். அந்த செந்தாமரை சார் ட்ராமாவில் நடிக்கும்போது தான் எனக்கு வந்து டப்பிங் வாய்ப்பு வந்தது. அது வரைக்கும் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். இப்போ நான் நிறைய படங்கள் நான் பார்க்க உங்கள் இருப்போம், தேன் கிண்ணம், கரும்புவில், ஒத்தையடி பாதையிலே சங்கர் கணேஷ் ஹீரோவாக நடித்தார், அதை ஐசிறிவேலனோட பேரை ஆக்ட் பண்ணேன், ஜூடோரத்னம் படம் மாஸ்டர் ரொம்ப அப்போலாம் வந்து ஷூட்டிங் நல்லாயிருக்கும். அதில் நடிக்கும்போது தான் அப்படியே கரும்பு வில்ல நடித்தேன், அப்போ தான் சத்யராஜ் சார் வந்து வில்லனாக அதில் செந்தாமரையோட நாடகத்தை நடித்த அனுபவம். செந்தாமரையை வந்து நாங்கள் இன்னொரு அப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுவோம். அப்படியா? ஆமாம்மா, அவங்க அக்கா கௌசல்யா அக்கா. அப்போல்லாம் வந்து இந்த ஃபேமிலி அவங்க ட்ரிப்ளிகனில் இருந்தாங்க, நாங்கள் ராயப்பேட்டையில் இருந்தோம். எங்களுக்கு வந்து அதுதான் சொல்லினேன், இதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லாமையே நாங்கள் பண்ணுறது கரெக்டாக இருந்தது. அது வந்து பை ஃப்ளூக்கு தான் சொல்லணும், ஏன்னா இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்து இங்கே எல்லாம் நாங்கள் ஏற்கனவே 8-9 வயசுலேருந்து பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருக்கோமா, அதனால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நார்மலாக பேசுகிறது எங்களுக்கு எங்கே போனாலும் அம்மா கூடவே இருப்பாங்க, நாங்கள் அப்படியே அந்த ஜோடி மாடு மாதிரி நான் என் தங்கச்சி போவோம், அம்மா கூட வருவாங்க, அம்மா அந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் இந்த பக்கம். அவர் வந்து நிறைய வெளியூர் ட்ராமாலாம் அப்போ பஸ்ஸில்லாம் போவோம். அப்போ வந்து ஒரு பயம், அதுதான் சொல்கிறேனே, ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் தான். அவங்க வீட்டில் சாப்பிடுவோம், அவர் வந்து இங்கே வந்து சாப்பிடுவார். செந்தாமரை சார் வந்து டப்பிங்க்குன்னு கூட்டிகிட்டு போகும்போது ரெண்டு பேரையும் தான் கூட்டிகிட்டு போனார், என்னையும் தங்கச்சியும் தான். அது வந்து டப்பிங்கிறதே எனக்கு தெரியாது, என்னங்கிறது தெரியாது, ஒரு புது வாய்ஸ் தேவைப்படுது வா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி தேவராஜ் மோகன் சார் படத்தில் வேந்தம்பட்டி அழகப்பன் தான் ஸ்டண்ட் டைரக்டர் அசோசியேட்டு, பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோ. அதில் நானும் பேசினேன், தாராவும் ரெண்டு பேரும் தான் நாங்கள் பேசினோம். சிவகுமார் சார் தான் இருந்தார் அப்போது. நான் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு தாரா போனால் பேசிட்டு வந்தேன். அப்புறம் நான் போனேன், உனக்கு தெரியுமா டப்பிங்னு கேட்டார், தெரியாது சார் அப்படின்னா. எப்படி வந்த அப்படின்னாரு, அப்பா கூப்பிட்டாரு வந்தேன் அப்படின்னா. அப்பா கூப்பிட்டா பேசுவியா அப்படின்னா, ஆ பேசுகிறேன் சார், எங்கே பேசி பார்க்கலாம், அந்த பொண்ணு என்ன பேசியிருக்கோ அதை பேசு அப்படின்னாரு. அதை கேட்டுட்டு நான் பேசுகிறேன், சரி டேக் போகலாமா அப்படின்னாரு, போகலாம் சார் அப்படின்னார். அப்புறம் டேக்கில் சவுண்டை கட் பண்ணிட்டாங்க, நான் மட்டுக்கு பேசினேன், இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அனுபவம் இருக்குல்ல அப்படின்னாரு. இல்லையே சார் அனுபவம் இல்லை, பொய் சொல்லாதே, எங்கிட்ட பொய் சொல்லாதே அப்படின்னாரு. சார் நிஜமாக தெரியாது சார். அப்புறம் எப்படி சவுண்டு கட்டான உடனே பேசினேன், சவுண்டு கட்டாச்சா அப்படி
பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். நீ விளையாடுறியா சீரியஸாக பேசுகிறியா? நிஜமாக சொல்ல சார் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்வேன். எப்படி உனக்கு அப்படி தெரியும்னா, அதுக்கு தான் இந்த மியூசிக் வந்து எனக்கு கொஞ்சம், நம்ம பாட்டு பாடின உடனே எங்கே நிறுத்துகிறாங்களோ அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்படியே அதில் வந்து எடிட்டர் வெள்ளைசாமி சார் இருந்தார். அதில் வந்து என்னென்னா, அம்மா பிராமின், அப்பா தேவர், வெள்ளைசாமி சார் தேவர். ஸோ அந்த வகையில் இந்த பக்கம் தேவர் வகையில் ஒரு ரெக்கமெண்டேஷன் போகும், இந்த பக்கம் வந்து பிராமின் வழியில் நம்ம முக்தா ஃபிலிம்ஸு, பாலாஜி சார், கே பாலாஜி சார். ஸோ அந்த இதில் வந்து அப்படியே இந்த வாய் வழி தானே, அப்போ வந்து இந்த யூனியன் இன்சார்ஜ் அதெல்லாம் கிடையாது, அப்போ எதுவுமே கிடையாது. அப்படியே பிரசாத்தில் வந்து ராஜன் சார் தான் எனக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி வாய் வழியாக தான் எனக்கு வந்தது, பை ஃப்ளூக்கு தான் இதெல்லாம் வந்தது. புதிய வார்ப்புகளில் வந்து நம்மளை பற்றி, அந்த பொண்ணு ரதியை பற்றி எழுதலைன்னா இந்த அளவுக்கு என் பேர் வெளியில் வந்து. ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய ஒர்க் பண்ணினேன், தீபா, ரோஜா குரவி, கேகாரி, சிவகுமார் சார் படம் எல்லாமே நான் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி அப்படியே சரத்பாபு சார், திசை மாறிய பறவைகள், சுமல்லதா, இதில் வந்து அப்புறம் வரும்போது தான் அந்த வண்டி சக்கரத்தில் சில்ஸ்மிதா, அலைகள் ஒயிலில் வந்து கமலா கமேஷுக்கு பேச வச்சிங்க, என்ன தலையாட்டுறீங்க பேச வச்சிங்களே, முதல்ல ஹீரோயினுக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அப்போ அந்த வித்தியாசம்லாம் தெரியல. இப்படி பேசுனா இப்படி பேசுவேன், இப்படி பேசுனா நான் அதுதான், பாட்டிக்கு பேசுனா பாட்டிக்கு பேசுவேன், குழந்தைக்கு பேசுனா குழந்தைக்கு பேசுவேன், என்ன மாதிரி கேட்குறேனோ அதை அப்படியே இந்த ரிப்பீட் பண்ணுற மாதிரி பண்ணினேன். அப்படியே டப்பிங்கில் வந்து இன்றைக்கி, அதுக்கப்புறம் டப்பிங் உட்காந்து நீங்கள் பண்ணின மாதிரி எஸ்ஏ சந்திரசேகர் சார் படங்கள்லாம் வந்து பண்ணும்போது உட்காந்து, நமக்கு காம்பினேஷன் இல்லை, எல்லாம் அந்த எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கணும்ல, நான் தான் உட்கார மாட்டேனே, உட்காந்து இப்படி சொல்லி கொடுக்குறது அங்கே போகிறது. அப்புறம் டப்பிங் சூப்பர்விஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தேன். எந்தெந்த கதாநாயகர்களுக்கெல்லாம் அப்போ நீங்கள் குரல் கொடுத்தீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவியில் பேசினேன், அதுக்கப்புறமா வந்து திசை மாறிய பறவைகள் சுமல்லதா, அந்த ஏழு நாட்கள் அம்பிகா, தரையில் வாழும் மீன்களில் வந்து இது எல்லாமே என்ற சாதாரணில் மீனா, அப்புறம் வந்து ஆத்தாவின் கோழில கஸ்தூரி, தில்லுமில்ல மாதவி. ஸோ நான் கிட்டத்தட்ட இன்ட்ரடியூஸ் ஆன எல்லா கதாநாயகி மட்டும் இல்லாமல் குயிலி அந்த மாதிரி சைல்டு பக்கத்தில் வேறு கேரக்டர் இருந்ததுனாலும், அந்த மாதிரி மெயின் கேரக்டர் வந்து அந்த ஏழு நாட்கள் வந்து புதிய வார்ப்புகள் ரதி ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோப்னா, சிகப்பு ரோஜாக்களில் சுமங்கலி, அதாவது கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட டைரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் இருந்தேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ பாரதிதாசர் சார் ஒர்க் பண்ணால் எல்லா படமும் அந்த மாதிரி, அப்போ டப்பிங் அப்போ தானே நமக்கு ஆரம்பிச்சுது கொஞ்சம், அதுக்கு முன்னால் அவ்வளோவா இல்லை இல்லையா. பல திரைப்படங்களில் நடித்த கதாநாயகர்களுக்கு உங்கள் குரலால் உயிர் கொடுத்துருக்கீங்க, அந்த கதாநாயகர்கள் எல்லாம் உங்களை பாராட்டியிருக்காங்களா? இந்த டப்பிங்னு ஒன்று யார் பேசியிருக்காங்கங்கிறது கூட தெரியாது. இப்போ சில்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் குரல் கொடுத்தீங்களோ அவங்களோடலாம் பேசி பழகக்கூடிய வாய்ப்பு எப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சில்ஸ்மிதாவுக்கு முதல் முதலாக வண்டி சக்கரம் படத்தில் குரல் கொடுத்த போது சிலுக்கு இவ்வளோ பெரிய நடிகையாக வருவாங்க அப்படின்னு நீ எதிர்பார்த்தீங்களா? லேட்டரான நம்ம பார்த்த சில்ஸ்மிதாவும், நான் நேராக அங்கே தியேட்டரில் பார்த்த சில்ஸ்மிதாவும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.